அளவுகளும் சார்புகளும் பக்கம் 17 எடுத்துக்காட்டு 1.11 கேள்வியில் என்ன கொடுத்திருக்காங்க ஏ இக்குட்டு 1, 2, 3, 4 மற்றும் பி இக்குட்டு 2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள் என்க எஃப் மேப்பிங் ஏ டென்ஸ் டு பி எனும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு 3x-1 என கொடுக்கப்பட்டுள்ளது இச்சார்பினை கொண்டு 1 அம்பூரி படம் 2 அட்டவணை 3 வரிசை ஜோடிகளின் கணம் 4 வரைபடம் ஆகியவற்றை குறிப்பிடுக இதுதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கணம் கொடுத்துருக்குறாங்க பி கணம் கொடுத்துருக்குறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1 கொடுத்துருக்குறாங்க என்ன கண்டுபிடிக்கணும் அம்பூரி படம் போடணும் அட்டவணை போடணும் வரிசை ஜோடியின் கணம் போடணும் வரைபடம் போடணும் இப்போ இது நாலஞ்சு போடணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும் ஏக்கும் பிக்கும் உள்ள உறவை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அம்பூரி படம் அட்டவணை வரிசை ஜோடியின் கணம் வரைபடம் இது நாலத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் உள்ள உறவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சாதான் அம்பூரி படம் அட்டவணை வரிசை சோழியின் கணம் வரைபடம் இது நாளைக்கு நீங்கள் போட முடியும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் உள்ள உறவை கண்டுபிடிக்கணும் ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் உள்ள உறவை எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1 இதை வச்சு தான் ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் உள்ள உறவை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்றது புரியுது இல்லையா ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் உள்ள உறவை எப்படி கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1 இந்த சமன்பாடை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதனால இந்த சமன்பாடை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் தீர்வு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1 இந்த சமன்பாடை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு ஏ கணத்தில் என்ன நம்பர் இருக்கு பாருங்க 1, 2, 3, 4 இந்த நம்பர்லாம் நீங்கள் எக்ஸாக மாற்றிக்கணும் 1, 2, 3, 4 இந்த நம்பர்லாம் எக்ஸாக மாற்றிக்கணும் மாற்றிட்டு இந்த சமன்பாடெல்லாம் போடணும் எக்ஸு பல 1 போடணும் எக்ஸு பல 2 போடணும் எக்ஸு பல 3 போடணும் எக்ஸு பல 4 போடணும் இந்த நம்பர்லாம் இதில் போட்டிங்கன்னா விடை வரும் அந்த விடை தான் உறவு அந்த உறவு எதில் வரும் பி கணத்தில் வரும் அதை நீங்கள் செக் பண்ணணும் எக்ஸு பல 1, எக்ஸு பல 2, எக்ஸு பல 3, எக்ஸு பல 4 இந்த நம்பர் எல்லாத்தையும் இந்த சமன்பாட்டில் போட்டிங்கன்னா விடை வரும் அந்த விடை தான் உறவு அந்த உறவு எதில் வரும் பி கணத்தில் வரும் அதை நீங்கள் செக் பண்ணணும் போடலாமா இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு பல 1 போடணும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸை எடுத்துகிட்டு 1 இந்த இடத்துல எக்ஸை எடுத்துகிட்டு 1 -1 இதை சுருக்கணும் 1, 3, 3 -1 1, 3, 3 -1 மூணில் 1 போச்சுன்னா 2 அப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் 1க்கு உறவு எவ்வளோ 2 அடுத்து என்ன பண்ணோம் எக்ஸுக்கு பல 2 எக்ஸு பல 2 போடணும் இதே சமன்பாட்டில் போடணும் எக்ஸை எடுத்துகிட்டு 2 3 எக்ஸை எடுத்துகிட்டு 2 -1 ஈக்குவல் டு இதை சுருக்கணும் 3, 6 -1 6ல 1 போச்சுன்னா 5 அப்போ 2க்கு உறவு என்ன 5 அடுத்து என்ன பண்ணோம் எக்ஸு பல 3 போடணும் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இதே சமன்பாட்டில் போடணும் எக்ஸை எடுத்துகிட்டு 3 எக்ஸை எடுத்துகிட்டு 3 -1 3 பெருக்குன்னா 9 -1 9ல 1 போச்சுன்னா 8 அப்போ எக்ஸுக்கு 3 போட்டால் விடை எவ்வளோ 8 அப்போ 3க்கு உறவு 8 அடுத்து என்ன பண்ணோம் எக்ஸு பல 4 போடணும் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இதே சமன்பாட்டில் எக்ஸு பல 4 போடணும் எஃப் எக்ஸை எடுத்துட்டு 4 ஈக்குவல் டு 3 எக்ஸை எடுத்துட்டு 4 -1 இதை சுருக்கணும் 3, 4 பிறகுனா 12 -1 12ல 1 போச்சுன்னா
பதினொன்னு. அப்ப எக்ஸுக்கு போல நாலு போட்டா விடை எவ்வளோ? பதினொன்னு. அப்ப நாலுக்கு உறவு பதினொன்னு. இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? ஒன்று போட்டா விடை இரண்டு. அப்ப ஒன்னின் உறவு இரண்டு. இது பி கணத்துல வரதா பாருங்க. இந்த இரண்டு பி கணத்துல இருந்து பாருங்க, கரெக்டா வருதா? அடுத்தது எக்ஸுக்கு இரண்டு போட்டா விடை ஐந்து. அப்ப இரண்டுக்கு உறவு ஐந்து. இந்த அஞ்சு வந்து பி கணத்துல வருதா பாருங்க, தவறு பாருங்க, கரெக்டா வருது பாருங்க. அடுத்தது எக்ஸுக்கு மூணு போட்டா விடை எட்டு. அப்ப மூணுக்கு உறவு எட்டு. இந்த எட்டு எதுல வருது? பி கணத்துல வருது பாருங்க, எட்டு கரெக்டா வரும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலா நாலு போட்டா விடை எவ்வளோ? பதினொன்னு. அப்ப நாலுக்கு உறவு பதினொன்னு. இந்த பதினொன்னு பி கணத்துல வருதா பாருங்க, இதை வருது பாருங்க. அப்படி வந்தாதான் உறவு. இங்க இருக்கிற விடையெல்லாம் பி கணத்துல வந்தாதான் உறவு. உறவு இல்லைன்னா கணக்கு போட முடியாது. சொல்றது புரியுது இல்லையா? நீங்க போட்ட விடைய பி கணத்துல வருதான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? கணக்கு போடணும். இப்ப உறவு கண்டுபிடிச்சாச்சு. ஒன்னுக்கு உறவு இரண்டு, ரெண்டுக்கு உறவு ஐந்து, மூணுக்கு உறவு எட்டு, நாலுக்கு உறவு பதினொன்னு. இப்ப அடுத்த என்ன செய்யணும்? அம்பூரி படம் போடணும், அட்டவணை போடணும், வரிசை ஜோடி கணம் போடணும், வரைபடம் வரையணும். இப்ப ஃபர்ஸ்ட் அம்பூரி படம் போடணும். ஒன்னு அம்புகுறி படம். அம்பூரி படம் போடணும்னா எதை பார்த்து எழுதணும்? ஏ கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை பார்த்து எழுதணும். பி கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை பார்த்து எழுதணும். அம்பூரி படம் போடணும்னா ஏ கணத்தில் இருக்கிற நம்பரை பார்த்து எழுதணும், பி கணத்தில் இருக்கிற நம்பரை பார்த்து எழுதணும். அம்பூரி எதை பார்த்து போடணும்? விடை கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதை வச்சு அம்பூரி போடணும். அம்பூரி படம் போடணும்னா ஏ கணத்தை பார்த்து எழுதணும், பி கணத்தை பார்த்து எழுதணும். அம்பூரி எதை வச்சு போடணும்? இங்கே உறவு கண்டுபிடிச்சிங்களே, விடை கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதை வச்சு போடணும். கொள்ளமா? ஏ கணத்தில் என்ன இருக்கு? ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஏ கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு. அடுத்தது பி கணத்தில் என்ன இருக்கு? ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு. பி கணத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு எழுதிச்சா? ஏ கணத்தை பார்த்து இங்கே எழுதணும், பி கணத்தை பார்த்து இங்கே எழுதணும். இப்போ என்ன செய்யணும்? அம்பூரி போடணும். எதை பார்த்து அம்பூரி போடணும்? என்ன உறவு கண்டுபிடிச்சிங்க? ஒன்றுக்கு உறவு இரண்டு. அப்போ ஒன்றுக்கும் இரண்டுக்கும் அம்பூரி போகணும். இரண்டுக்கு உறவு ஐந்து. அப்போ இரண்டுக்கும் ஐந்துக்கும் அம்பூரி போகணும். மூணுக்கு உறவு எட்டு. அப்ப மூணுக்கும் எட்டுக்கும் அம்பூரி போகணும். நாலுக்கும் பதினொன்றுக்கும் உறவு. அப்ப நாலுக்கும் பதினொன்றுக்கும் அம்பூரி போகணும். இதுதான் அம்பூரி படம். சொல்ல புரியுது இல்லையா? ஈஸியா போடலாம். அடுத்து என்ன பண்ணோம்? அட்டவணை போடணும். அடுத்து என்ன பண்ணோம்? அட்டவணை போடணும். அட்டவணை எப்படி பண்ணோம்? மேலே எக்ஸ் வரணும், கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் வரணும். மேலே எக்ஸ் வரணும், கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் வரணும். ஒரு சின்னதாக அட்டவணை போடணும். இந்த மாதிரி அட்டவணை போடணும். அட்டவணை போடக்குள்ள எத்தனை கட்டம் போடணும்? ஏ கணத்தில் எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை கட்டம் போடணும். ஏ கணத்தில் எத்தனை நம்பர் இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ நாலு கட்டம் போடணும். அட்டவணை போடக்குள்ள ஏ கணத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அதை வச்சு தான் கட்டம் போடணும். அப்போ நாலு கட்டம் வரணும் பாருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு கட்டம் போட்டாச்சு. அப்போ உறவு என்ன கண்டுபிடிச்சிங்க? ஒன்று போட்டா இரண்டு, ரெண்டு போட்டா அஞ்சு, மூணு போட்டா எட்டு, நாலு போட்டா பதினொன்று. இதை அட்டவணையில் குறிக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு இதை மேலே எழுதணும், எக்ஸு மேலே எழுதணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு. சொல்ல புரியுது இல்லையா? ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நம்பர்லாம் மேலே எழுதணும். இந்த விடையெல்லாம் அதுக்கு நேராக கீழே எழுதணும். ஒன்றுக்கு உறவு இரண்டு. அப்போ ஒன்றுக்கு நேராக இரண்டு.
ரெண்டுக்கு உறவு ஐந்து, ரெண்டுக்கு நேரா அஞ்சு, மூணுக்கு உறவு எட்டு, மூணுக்கு நேரா எட்டு, நாலுக்கு நேரா பதினொன்று, அப்ப நாலுக்கு நேரா பதினொன்று. ஓகேவா? இதான் அட்டவணை. சொல்லு புரிதா இல்லையா? அட்டவணை போட்டாச்சு. அடுத்து என்ன போடணும்? வரிசை சுவடிகளின் கணம் போடணும். வரிசை சுவடிகளின் கணம் போடணும். மூணாவது கேள்வி, வரிசை சுவடிகளின் கணம். எஃப் போட்டு கண பிராக்கெட் போட்டு வரிசை சுவடியின் கணம் எப்படி எழுதணும்? ஜோடி ஜோடியா எழுதணும். அதான் வரிசை சுவடியின் கணம். ஜோடி ஜோடியா எழுதணும். என்ன உறவு கண்டுபிடிச்சிங்க? ஒன்னுக்கு உறவு இரண்டு, அப்போ ஒன்று இரண்டையும் ஜோடியா எழுதணும். ரெண்டுக்கு உறவு ஐந்து, ரெண்டையும் அஞ்சும் ஜோடியா எழுதணும். மூணுக்கு உறவு எட்டு, மூணு எட்டையும் ஜோடியா எழுதணும். நாலுக்கு உறவு பதினொன்று, நாலையும் பதினொன்று ஜோடி எழுதணும். சொல்ல புரியுது இல்லையா? இப்ப ஒன்னுக்கு உறவு இரண்டு, ஓகேவா? ஒன்னுக்கு உறவு இரண்டு. அடுத்தது ரெண்டுக்கு உறவு அஞ்சு, ரெண்டுக்கு உறவு அஞ்சு. அடுத்தது மூணுக்கு உறவு எட்டு, மூணுக்கு உறவு எட்டு. அடுத்தது நாலுக்கு உறவு பதினொன்று, நாலுக்கு உறவு பதினொன்று. இதான் இது மாதிரி ஜோடி ஜோடி எழுதினா இது பேர் என்ன? வரிசை சோடிகளின் கணம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வரைபடம் கண்டுபிடிக்கணும். வரைபடம் போடலாமா? வரைபடம் எப்படி போடணும்? ஒரு கிராஃப் மாதிரி போடணும். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போட்டு ஒரு கிராஃப் எப்படி போடுவோமோ அது மாதிரி போடணும். இப்ப வரைபடம் போடணும். வரைபடம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எக்ஸ் அச்சு ஒய் அச்சு நீங்க வரையணும். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது ஆறு புள்ளி ஜீரோ. இப்ப எக்ஸ் அச்சுல எந்த நம்பர் குறிக்கணும்? ஏ கணத்துல வர நம்பர் எக்ஸ் அச்சுல குறிக்கணும், பி கணத்தில் வர நம்பர் ஒய் அச்சில் குறிக்கணும். ஏ கணத்தில் வர நம்பர் எக்ஸ் அச்சில் குறிக்கணும், பி கணத்தில் வர நம்பர் ஒய் அச்சில் குறிக்கணும். இப்போ ஏ கணத்தில் எந்த நம்பர் இருக்கு? ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஏ கணத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கு, அது எக்ஸ் அச்சில் வந்துடணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு. பி கணத்தில் என்ன இருக்கு? ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு, பதினாலு வரைக்கும் இருக்கு. அப்ப ஒய் அச்சில் பதினாலு வரைக்கும் குறிக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு. ஏ கணத்தில் இருக்கிற நம்பரு எக்ஸ் அச்சில் குறிக்கணும், பி கணத்தில் இருக்கிற நம்பரு ஒய் அச்சில் குறிக்கணும். பி கணத்தில் எந்த நம்பர் பெருசாக இருக்கு? பதினாலு இருக்கு. அப்போ ஒய் அச்சில் பதினாலு வரைக்கும் நீங்கள் குறிக்கணும். ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு பதினாலு வரைக்கும் நீங்கள் குறிக்கணும். இப்போ என்ன செய்யணும்? இதில் புள்ளிகள் குறிக்கணும். புள்ளிகள் குறித்தாதான் கிராஃப் வரைபடம் வரையணும். இப்போ புள்ளிகள் எதை பார்த்து குறிப்பீங்க? வரிசை ஜோடியின் கணம் போட்டோமா இல்லையா? அதை பார்த்து நீங்க கிராஃப் போடணும். வரிசை ஜோடியின் கணம் பாயிண்ட் பாயிண்டா இருக்கு பாருங்க, இதை வச்சு நீங்க கிராஃப் போடணும். வரிசை ஜோடியின் கணம் ஏற்கனவே எழுதிருக்கும், அதை வச்சு நீங்க கிராஃப் போடணும். அப்ப முதல்ல வர நம்பர் எக்ஸ் வச்சுக்கணும், ரெண்டாவது வர நம்பர் ஒய், ஃபர்ஸ்ட் வர நம்பர் எக்ஸ் அச்சில் பார்க்கணும், ரெண்டாவது வர நம்பர் ஒய் அச்சில் பார்க்கணும். அதே போல எல்லா ஜோடியும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வர நம்பர் எக்ஸ் அச்சில் பார்க்கணும், ரெண்டாவது வர நம்பர் ஒய் அச்சில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வர நம்பர் எக்ஸ் அச்சில் பார்க்கணும், ரெண்டாவது வர நம்பர் ஒய் அச்சில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வர நம்பர் எக்ஸ் அச்சில் பார்க்கணும், ரெண்டாவது வர நம்பர் ஒய் அச்சில் பார்க்கணும்.
இப்ப அந்த நாலு ஜோடியும் அந்த கிராஃப்ல குறிக்கணும். இதை நீங்க பாயிண்டா எடுத்துக்கணும், புள்ளிகளா எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் 1,2 எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2. எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 2, ரெண்டும் சந்திக்கும் இடம் 1,2. குறிச்சா ஒரு பாயிண்ட் குறிச்சாச்சு. அடுத்து என்ன புள்ளி குறிக்கணும்? 2,5. எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 5. எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 5, ரெண்டும் சந்திக்கும் இடம். எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 5, இரண்டும் சந்திக்கும் இடம் 2,5. அடுத்து என்ன புள்ளி குறிக்கணும்? எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 8. எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 8, இது ரெண்டும் சந்திக்கும் இடம். மூணு கமா 8. அடுத்து என்ன புள்ளி குறிக்கணும்? எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 11. எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 11, இது ரெண்டும் சந்திக்கும் இடம். இது ரெண்டும் சந்திக்கும் இடம் 4,11. எல்லா புள்ளியும் குறிச்சாச்சா? 4 புள்ளியும் குறிச்சாச்சு. என்ன செய்யணும்? ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு கோடு வரும், ஒரு கோடு வரும். இதுதான் வரைபடம். இப்போ 4 இது கண்டுபிடிச்சாச்சா? என்னென்ன கண்டுபிடிச்சோம்? அம்பூரி படம் கண்டுபிடிச்சோம், அட்டவணை போட்டோம், வரிசை ஜோடி கணம் கண்டுபிடிச்சோம், வரைபடம் போட்டோம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு தான் 5 மார்க். கணக்கு புரியுதா இல்லையா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.